வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வரகரிசியை மட்டும் வச்சு ஒரு கார குழிப்பணியாரமும் ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் ரெண்டும் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுல ஆளை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும், அதுக்காக தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அரைக்காப்பிடி உலக்கில் ஒரு மூணு உலக்கு நான் வந்து வரகரிசி எடுத்திருக்கேன். வெறும் வரகரிசி தான், வேறு எந்த அரிசியும் நான் இதில் சேர்க்கலை. இந்த வரகரிசி மூணுக்கு ஒரு முக்கால் உலக்கு உடச்ச உளுந்து பருப்பு. நீங்கள் ஒருவேளை உருட்டு உளுந்து எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஒரு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் மாவாட்டுற வேலை இருக்கிறதுனால நான் வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன். மாவு வந்து தண்ணி ஊற்றாமல் உப்பு போடாமல் எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ வந்து நைட்டு இப்போ நான் வந்து மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் வச்ச மாதிரியே இருக்குது, மாவு பொங்கவே இல்லை. இப்போ வந்து காலையில் எனக்கு டைம் இல்லைன்றதில்ல நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா வெளியில் இருந்துச்சுன்னா ரொம்ப புளிச்சு போயிடும், அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் சாயங்காலம் ஊற்றும் போது எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ஊற்ற போகிறேன். நாலு மணி இருக்கும். இப்போ வந்து நான் இதை ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து கார பணியாரம் செய்ய போகிறேன், இன்னொன்று வந்து இனிப்பு பணியாரம் செய்ய போகிறேன். அதனால் ரெண்டு பாத்திரத்தில் நான் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் காலையிலே கூட செய்யலாம், உடனே ஒரு எட்டு மணி நேரம் குளிச்சா போதும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, ரொம்ப குளிச்சிரும். இப்போ வந்து நான் கார பணியாரத்துக்கு ஒரு மூணு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான வெள்ளை எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து பனை வெள்ளை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு வெள்ளை எடுத்துருக்கேன். இதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக அது ஹீட் ஆகி இந்த வெள்ளெல்லாம் கரையிற அளவு இருந்தால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன், அதனால் பாருங்கள் வடியவே இல்லை. இவ்வளோ தூரம் விட வேணாம், நீங்கள் கொஞ்சம் கொதிச்ச உடனே வடிகட்டிடுங்க. உங்களுக்கு வெள்ளம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. வெள்ளம் இனிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஒவ்வொரு வெள்ளம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நான் அதை ஃபில்டர் பண்ணுறேன். அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான், நல்லா கரைச்சிக்கோங்க. இருக்கிற எல்லா வெள்ளத்தையும் நான் போட்டேன். இப்போ வந்து நான் அதில் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் அதில் இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த உப்பு எதுக்குன்னா நமக்கு அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் உப்பு போட்டு கலக்கி வைக்கிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம கார பணியாரத்துக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுலாம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போடணும். இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்றேன். வதக்கலாம் வேணாம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயத்தை எல்லாமே அந்த மாவில் போடுறேன். வதக்கலை, அதில் எண்ணெய் இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுனால ஈஸியாக பொடி ஆயிரும். இப்படி பண்ணுறதுனால நீங்கள் உங்களுக்கு கருப்பில் வந்து வேஸ்ட் ஆகாது, அதே நேரத்தில் இந்த பணியாரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவில் உப்பு போட்டு கரைக்கல. வெள்ளை பணியாரத்துக்கு கொஞ்சமாக உப்பு போடணும், இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தேவைப்படுற அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இனிப்பு பணியாரம் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து நான்ஸ்டிக் பணியார சட்டி தான் இது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். வரகரிசி பணியாரம் வரகரிசியே கொஞ்சம் மெதுவாக தான் வேகணும், இல்லைன்னா மாவாக இருக்கும். அப்படியே நல்லா பொறுமையாக வேக விடுங்க. நெய் விட்டுருக்கேன் பாருங்கள், எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள், மஞ்சள் மஞ்சேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடணும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நமக்கு சிறுதானியங்கள் எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும். எப்போவுமே சூடாக சாப்பிட்றணும், அப்போ தான் நல்லது.
நல்லாவும் இருக்கும், ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் சோடா மாவு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுங்க, நான் போடலை, எப்போவும் நான் போட மாட்டேன். இதிலெல்லாம் இங்கே பார் குத்தி பார்த்தோன்னே அதில் வந்து மாவு வந்து வராது. அந்த நான் அந்த குச்சியில் வந்து மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுவையான சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சாப்பிட்டதா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கார பணியாரத்துக்கும் அதே மாதிரி நெய் விட்டுருக்கோம். விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் ஹார்ட்னஸ்ஸு, இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தோசை மாவு பதமே கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வந்து அடுப்பை ஃபுல்லில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வேகணும் வரகரிசி. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எல்லாம் அப்படியே புசு புசுன்னு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நம்ம குச்சியில் குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் வேகட்டும் சிம்லையே. ஒட்டாமல் வந்துருச்சு, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பணியாரம். நீங்கள் வந்து இந்த கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு நீங்கள் பரிமாறுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.